எல்லோரும் ஆர்வமாக இரண்டு நாளில் வரப்போகும் அமாவாசைக்கு காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அமாவாசை வரும் வரை வீட்டில் இருப்போரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு படாத பாடுபட வேண்டியிருந்தது. ஆனால் வீட்டை சுற்றி தெளிக்கப்பட்டிருந்த புனித நீர் அவர்களை கொஞ்சம் காத்தது என்று சொல்லலாம். அடிக்கடி வீட்டு வாசலில் யாரோ வந்து நிற்பது போல கனவு வருவதும், யாரோ காம்பவுண்டுக்குள் வெளியில் இருக்கும் மரத்தில் அமர்ந்து அழுது கொண்டே இருப்பது போல சத்தம் கேட்பதுமாக வீடு கொஞ்சம் பயத்துடன் தான் நகர்ந்தது. முடிந்த அளவிற்கு எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லோரையும் பாதுகாத்து அமாவாசை வரை கொண்டு வந்து சேர்த்து விட்டான் விஸ்வா. அமாவாசை அன்று இரவு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் கருவேலங்காட்டில் பெரிய ஓமகுண்டம் அமைத்து அதில் தீ வளர்த்து பூஜை செய்து கொண்டிருந்தார் வாண்டையார். அவரின் பக்கத்திலேயே தமிழ், சுதர்மன், விஸ்வா நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மையை கொட்டியது போல இருந்த இருட்டான காடும் அமானுஷ்ய சத்தங்களும் ஒரு விதமான பயத்தை எல்லோருக்கும் கொடுத்தது. நெஞ்சம் படப்படக்க காத்திருந்தார்கள். மந்திரங்களை சொல்லி முடித்த வாண்டையார் கொஞ்சம் அமைதியானார். திரும்பி அவர்களை பார்த்துவிட்டு, எல்லாரும் தைரியமா இருங்க, அவள் அழைக்க போறேன். எல்லோரும் எச்சில் விழுங்கினார்கள். குங்குமத்துடன் சேர்த்து கொஞ்சம் மல்லிகை பூக்களை நெஞ்சில் வைத்து மந்திரம் உச்சாடனம் பண்ண ஆரம்பித்தார். திடீரென்று சுற்றி சிலீரென்ற சுழல் காற்று அடிப்பது போலிருந்தது. வாண்டையாரின் பின்னால் நின்ற மூவருக்கும் திடீரென்று சுற்றியிருந்த சூழ்நிலை வித்தியாசமாக மாறிவிட்டது போல இருந்தது. அவர்களை சுற்றி யாரோ இருப்பது போலவே ஒரு உணர்வு. தமிழ் விஸ்வாவின் கையை பற்றி கொண்டால். எல்லோரும் மனதில் பயத்துடன் பார்த்து கொண்டிருக்க திடீரென்று அவர்களை சுற்றி சலங்கை சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. அது எங்கிருந்து வருகிறது என்று அவர்களால் சரியாக கணிக்க முடியவில்லை. ஒரு தடவை அவர்கள் முன்னால் கேட்டது, அடுத்த தடவை பின்னால் கேட்டது, இன்னொரு தடவை பக்கத்தில் கேட்டது. ஒரு பக்கம் சலங்கை சத்தம் கேட்கிறது என்று திரும்பி பார்த்து கொண்டிருந்தால் திடீரென்று அவர்கள் பின்னால் சத்தம் கேட்கும். எல்லோருடைய இதயமும் தொண்டையில் வந்து நின்று துடிக்க ஆரம்பித்தது. சுற்றி நின்று யாரோ பேசுவது போல குரல்கள் கேட்க ஆரம்பித்தது. யாரும் மனிதர்களா அல்லது வேறு எதுவுமா தெரியவில்லை. கண்களை திறந்து நெஞ்சில் வைத்து பூஜித்த மல்லிகை மலர்களை தீயிலிட்டார் வாண்டையார். விஸ்வா, சாமி, யாரோ நிறைய பேர் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. வாண்டையார் திரும்பியும், பயப்பட ஒன்றும் இல்லை, நான் இப்போ கொடுத்த மந்திரத்துக்கு இங்கே இருக்க அத்தனை தீய சக்தியும் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கோம். அதனால தான் பல பேர் பேசுகிற மாதிரியும் பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு சத்தம் கேட்டது. அதில் இருந்து யாழினியை மட்டும் இப்போ நாம் என் முன்னாடி இருக்கிற பூக்கோளத்தில் உட்கார வைக்கணும். அதுதான் பண்ண போகிறேன். எல்லோருக்கும் உடலில் மயிர்கூச்செறிந்தது. மறுபடியும் நெஞ்சில் மலர்களையும் குங்குமத்தையும் வைத்து மந்திர உச்சாடனம் செய்ய ஆரம்பித்தார் வாண்டையார். சற்று நேரத்தில் அவர்கள் முன்னால் இருந்த புதருக்குள் மேலே இருந்து ஏதோ வந்து விழுந்தது போல இருந்தது. நான்கு பேரும் திடுக்கிட்டு போனார்கள். வாண்டையார் நிமிர்ந்து விஸ்வாவையும் சுதர்மனையும் பார்க்க அவர்கள் இருவரும் தலையாட்டி விட்டு மெதுமெதுவாக அந்த புதரை நோக்கி முன்னேறினர். இருவருக்கும் உயிர் கையில் இருந்தது. மெதுவாக அந்த புதரின் பக்கத்தில் சென்றவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துவிட்டு எச்சில் விழுங்கிக் கொண்டனர். விஸ்வா புதரை நோக்கி கையை நீட்டப் போக சுதர்மன் தடுத்தான். பக்கத்தில் இருந்த ஒரு கம்பை எடுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு தானும் ஒரு கம்பை எடுத்து கொண்டான். இருவரும் புதருக்குள் கம்பை விட்டு துளாவினார்கள். ஒன்றுமில்லை. நன்றாக எட்டி பார்த்தார்கள். யாருக்கும் எதுவும் கண்ணுக்கு தென்படவில்லை.
திரும்பி வாண்டையாரை ஆச்சரியமாக பார்த்து, இல்ல சாமி, ஒண்ணுமே இருக்கிற மாதிரி இல்ல. வாண்டையார் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க அவரை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்திருப்பார்கள். திடீரென்று அந்த புதருக்குள் இருந்து ஏதோ ஒன்று மேலே எழுந்து பறந்தது போலிருந்தது. ஆடி போனார்கள் இரண்டு பேரும். பயத்துடன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு கடகடவென்று வாண்டையாரின் பின்னால் வந்து நின்று கொண்டார்கள். வாண்டையார் புரிந்து கொண்டார். மெல்லிய சிரிப்புடன் முன்னால் இருந்த கோலத்தை பார்த்து கொண்டிருந்தார். மேலே இருந்து யாரோ வந்து அந்த கோலத்தில் குதித்தது போலிருந்தது. எல்லோருக்கும் படபடக்கும் இதயத்துடன் பார்த்து கொண்டிருக்க அங்கே ஒரு பெண்ணின் உருவம் அமர்ந்திருந்தது. எல்லோரும் உற்று பார்த்தார்கள். தலைகுனிந்து அமர்ந்திருந்தது அந்த உருவம். கண்களை மூடி மறுபடியும் மந்திரம் உச்சரித்தார் வாண்டையார். இருந்த உருவம் மெதுவாக தலையை தூக்கியது. சாதாரணமான யாழினியின் முகம் தெரிய எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். யாழினி விஸ்வாவை பார்த்தாள். அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் முத்துக்கள் சிதற ஆரம்பித்தது. விஸ்வா அப்படியே சிலை போல நின்றான். யாழினி கண்ணீருடன், விஸ்வா, நீங்க கூட நான் பண்றது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் இவங்க கூட சேர்ந்து என்னை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? விஸ்வாவின் வாயிலிருந்து காற்றுதான் இருந்தது. திறந்த வாய் மூடாமல் அப்படியே அவளையே பார்த்தவாறு நின்றான். வாண்டையாரின் குரல் முழங்கியது. விஸ்வா, அது உண்மையில்ல. கண்ணீருடன் திரும்பினாள் யாழினி. காதலிக்கும் போதோ கல்யாணம் பண்ணும்போதோ எனக்கு அநியாயம் நடந்த போதோ நீங்க கை கட்டி வேடிக்கை தான் பார்த்தீங்க. இப்பவோ அப்படி இருக்காதீங்க. அந்த தண்ணியை எடுத்து அந்த ஓமகுடத்துல ஊத்துங்க. சிலையாய் நின்ற விஸ்வா பக்கத்தில் இருந்த தண்ணீரை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்து விட்டான். சட்டென்று சுதர்மன் தன் இரண்டு கைகளையும் முன்னே போட்டு பிடித்து கொண்டான். விஸ்வா, அது உண்மை இல்ல, நம்பாதீங்க. இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு பண்ணதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். வாண்டையார் விடாமல் மந்திர உச்சாரணம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று சுதர்மனின் இடையில் ஏதோ ஊர்வது போல இருந்தது. சந்தேகமாக குனிந்து பார்த்தார் சுதர்மன். அவன் இடையில் ஒரு மரவேர் ஊர்ந்து கொண்டிருந்தது. அதிர்ந்து போன சுதர்மன் விஸ்வாவை பிடித்திருந்த கையை எடுத்தான். அந்த மரவேர் அவனை தூக்கி எறிந்தது. சுதர்மன் சில அடிகள் பின்னால் சென்று விழுந்தான். அதிர்ந்த விஸ்வா திரும்பி பார்த்து கொண்டிருக்க அவன் யோசனையை கலைப்பது யாழினியின் குரல் கேட்டது. வாங்க விஸ்வா, நம்ம காதல் மேல ஆணையா அந்த தண்ணி எடுத்து அந்த நெருப்பு அணைங்க. வாங்க விஸ்வா. விஸ்வா மறுபடியும் தண்ணீரை நோக்கி நடந்து போக எட்டி அவனை கட்டி கொண்டாள் தமிழ். என்னங்க, வேண்டாம், தயவு செஞ்சு எல்லாத்தையும் கலைச்சிடாதீங்க. ஒருவாறு தமிழின் குரல் விஸ்வாவை எட்டியது. கலங்கிய கண்களுடன் குனிந்து அவளை பார்த்தான் விஸ்வா. தமிழ் கண்ணீருடன் கெஞ்சினாள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது உண்மை இல்ல, அது பொய், அது ஒரு பொய்யான மாயை. அக்கா நம்மளை விட்டு போயிட்டா, அதுதான் உண்மை. விஸ்வா தமிழின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய அவனை மறந்து கைகளை தூக்கி அதை துடைத்து விட்டான். அவள் முகத்தை உற்று பார்த்து விட்டு திரும்பி யாழினி இருந்த இடத்தை பார்த்தவன் அதிர்ந்து போனான். அங்கே பற்களும் நகங்களும் கூறாக வளர்ந்திருக்க கொடூரமான தோற்றத்துடன் அமர்ந்திருந்தாள் யாழினி. பயந்து போனான் விஸ்வா. வாண்டையார் கண்ணை திறந்தார். அதுவரை நெஞ்சில் வைத்து பூஜித்த மலர்களை அள்ளி அவள் மேல் தூவினார். யாழினி அமைதியானால் சுற்றி அடித்து கொண்டிருந்த காற்றும் அதுவரை அவர்களை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த வெப்பமும் தணிந்து போனது. யாழினி உருமலோடு முன்னால் அமர்ந்திருந்தாள். வாண்டையார் பேச ஆரம்பித்தார். யாழினி, உனக்கு நடந்ததெல்லாம் மிகப்பெரிய அநியாயம்தான். அதை யாராலும் ஏத்துக்கொள்ள முடியாதுதான். அதுக்கு நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறது கூட தப்பில்லை. ஆனா அடுத்தவங்க நல்லெண்ணத்தையும் நீ புரிஞ்சுக்கணும்.
யாழினியின் உருவம் உருமலுடன் அமைதியாக இருந்தது. மெதுவாக வாண்டையார் மற்றவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இப்போ உன்னை கூப்பிட்டிருக்கிறது உன்கிட்ட வாக்கு வாங்குறதுக்காக. வாக்கு கொடுக்காம நீ இந்த கோலத்தை விட்டு வெளியே போக முடியாது, கட்டு போட்டிருக்க. யாழினி நிமிர்ந்தால் சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு கோரைப்பற்கள் தெரிய சிரித்தாள் யாழினி. தலையை யாட்டி, முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, கொடுக்க முடியாது, நீ தந்துதான் ஆகணும், அதுக்கு மேல உன்னுடைய இஷ்டம், நான் எதுவும் செய்ய துணிந்துட்டேன், யார்கிட்டயும் தோத்து எனக்கு பழக்கம் இல்லை, உன்கிட்ட நான் தோக்க மாட்டேன் என்றார் வாண்டையார். கனத்த மௌனம் நிலவியது. கோலத்தை விட்டு வெளியேற முயன்றாள் யாழினி. ஆனால் முடியவில்லை. தீச்சுட்டது போல அலறலுடன் மறுபடியும் கோலத்தில் விழுந்தாள். அவள் வேதனையை பார்த்த வாண்டையார், உன்னால இந்த கோலத்தை விட்டு போக முடியாது, நீ பேசாம வாக்கு கொடுத்துருமா? அமைதியானால் யாழினி. ஆனால் உருமல் மட்டும் நிற்கவில்லை. வாண்டையார் விஸ்வாவை நோக்கி குரல் கொடுக்க, விஸ்வா முன்னே வர சிதைந்து போன கையை தூக்கினாள் யாழினி. என்னால இவருக்கு வாக்கு தர முடியாது. அவளை உற்று பார்த்துவிட்டு, சரி, நீ எங்க யாருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம், ஆனா உன்னோட ரத்தத்துக்கு உன்னால வாக்கு கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. உன்னோட தொப்புள் கொடி உறவ உன்னால அவ்வளவு இலகுவா வெட்டிவிட முடியாது. தமிழ் நீ கேளுமா என்றார் வாண்டையார். தமிழ் முன்னே வந்தால் யாழினி நிமிர்ந்து கருவிழிகள் அற்ற பால் விழியால் அவளை நோக்கினாள். ஒரு நிமிடம் தமிழ் யோசிக்க ஆரம்பித்தாள். யாழினிக்கு நடந்த அநியாயங்கள் அவள் கண்முன் வந்து போனது. அவள் அக்கா அழுத அழுகையும் அவள் பட்ட வேதனையும் அவள் கண்முன்னே நடனமாடியது. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. உள்ளம் படபடக்க ஆரம்பித்தது. யாழினி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? அவர்கள் நிச்சயமாக நாளை இன்னொரு உயிரை எடுப்பதற்கு சற்றும் யோசிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் தமிழ் நினைப்பது நடக்க வேண்டுமே. யோசனையுடன் எல்லோரும் தமிழை பார்த்து கொண்டிருக்க தமிழ் பேச ஆரம்பித்தாள். உனக்கு நடந்தது அநியாயம்தான்க்கா, நீ பண்றது நூத்துக்கு நூறு நியாயம்தான், ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். இதை வெளியே கொண்டு வரணும், விழிப்புணர்வு வரணும். இதுக்கு மேல நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். யாழினியிடமிருந்து சத்தம் இல்லை. யாழினி, சரி, நீ நினைச்சது நடக்கும், உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், ஆனா என்னோட மூணு பலியையும் இங்க இருந்து எடுத்துட்டு போகாம நான் விட மாட்டேன். சுற்றி நின்ற நான்கு பேரும் அப்படியே உறைந்து போனார்கள். ஆங்காரமாக சிரித்தாள் யாழினி. அவள் சிரிப்பு அந்த மொத்த காட்டிலும் எதிரொலித்தது. வாண்டையார் அதிர்ந்து போய், என்னது, மூணு பலியா? யாழினி சிரித்துக் கொண்டே இருந்தாள். என்னென்னமோ கேட்டு பார்த்தார்கள். சிரிப்பு மட்டுமே பதிலாக வந்தது. இனி எந்த கேள்விக்கும் பதில் வரவே வராது என்று தெரிந்ததால் வாண்டையார் மந்திரக்கட்டை அவிழ்த்தார். யாழினியின் உருவம் மறைந்தது. பிரம்மை பிடித்தது போல நின்ற தமிழின் பக்கத்தில் வந்தான் சுதர்மன். என்னங்க தமிழ், நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டீங்களே. யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு யாரோட உடம்புல யாழினி இருக்கிறான்னு காட்டினோம்னு கேட்டிருக்கலாமே. ஆச்சரியமாக பார்த்தாள் தமிழ். அவள் ஏன் அப்படி கேட்கவில்லை என்பதும் தெரியவில்லை. அதையே வாண்டையாரும் எதிரொலித்தார். யார் உடம்புல இருக்காங்கன்னு கேட்டிருக்கலாமேமா? தமிழுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்க விஸ்வா சந்தேகமாக, முடிஞ்சதை விடுங்க, நமக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அவ என்ன மூணு பலின்னு சொல்றா? எல்லாருடைய முகமும் யோசனையில் விழுந்தது. தமிழ் நன்றாக யோசித்தாள். அவள் கண்ட கனவுகள் கண்முன்னே ஆடின.
அவற்றை பொறுத்தவரைக்கும் மிஞ்சி இருப்பது இரண்டே பேர்தான். அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது ஆள் யார் என்று அவளுக்கும் தெரியவில்லை. யார் என்றே தெரியாத ஒருவரை எப்படி பாதுகாப்பது என்றும் அவர்களுக்கு புரியவில்லை. எல்லோரும் குழம்பி போய் நிற்க வாண்டையால் குரலை உயர்த்தினார். சரி விடுங்க, நம்மளால முடிஞ்சது செய்வோம். நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ரெண்டு பேரை காப்பாற்றுவோம். அவ ஏதோ ஒரு காரணமாக தான் தமிழுக்கு கூட அந்த மூணாவது ஆளை காட்டாமல் இருந்திருக்கா என்றார் வாண்டையார். பதட்டமாக பேசினான் சுதர்மன். என்ன சார் சொல்றீங்க, யாராவது ஒருத்தராவது உயிரோட கிடைச்சதானே அவங்கள வச்சு கோர்ட்ல கன்விக்ட் பண்ண முடியும். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பதில்தான் யார் மூளைக்கும் வரவில்லை. சரி என்று எல்லோரும் ஆளுக்கு ஒரு செம்பு தண்ணீர் வாங்கி தங்கள் பின்னங்கால்களை நன்றாக கழுவிக்கொண்டு கிளம்பினார்கள். விஸ்வாவும் தமிழும் வீட்டிற்கு செல்லும் பொழுது எல்லோருமே நல்ல தூக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மேலே சென்று உறங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் காலை விஸ்வாவும் தமிழும் இறங்கி வேலைக்கு தயாராகி கீழே வந்தார்கள். வீட்டில் இருப்போர் எல்லோரும் முகத்திலும் கேள்விகளுடன் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க விஸ்வா யார் முகத்தையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் சரசரவென்று வெளியே நடந்து விட்டான். எப்பொழுது விஸ்வா யானையின் மரணத்திற்கு இந்த வீட்டில் இருப்பவர்கள்தான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டானோ அன்றிலிருந்து யாரையுமே அவன் கண்டு கொள்வதில்லை. பின்னால் சென்ற தமிழை வழிமறித்து பேசினார் காயத்ரி. என்னம்மா வாக்கு கிடைச்சதா என்று கேட்க ஓரக்கண்ணால் கஜலட்சுமியையும் சந்தானலட்சுமியையும் பார்த்தாள் தமிழ். கைகள் கீரையை ஆழ்ந்து கொண்டிருந்தாலும் காது இங்கேதான் இருந்தது. தமிழ் என்ன நினைத்தாலோ வேண்டுமென்றே, இல்லை அத்தை, அக்கா வாக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்று சொல்லிவிட்டு வெளியே நடந்து விட்டாள். சந்தானலட்சுமியினதும் கஜலட்சுமியினதும் இதயம் தொண்டையில் வந்து துடித்தது. அன்று முழுவதும் இருவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் மண்டையை பீத்து கொண்டார்கள். அவர்களை மரணம் மிக அருகிலேயே துரத்தி கொண்டே இருப்பது நன்றாக தெரிந்தது. ஆனால் அதிலிருந்து எப்படி தப்புவது என்று அவர்களுக்கு தெரியவே இல்லை. நேரம் பறந்தது. ஆச்சரியமாக அன்று முழுவதும் அந்த வீட்டில் எந்த துர்சம்பவங்களும் இடம்பெறவில்லை. இரவு எல்லோரும் அவரவர் அறையில் முடங்கினார்கள். கஜலட்சுமி தூக்கம் வராமல் என்ன செய்வதென்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு தன்னுடைய அறையில் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்தாள். கஜலட்சுமியின் மகள் கட்டிலில் நல்ல தூக்கத்தில் இருந்தாள். திடீரென்று அவர்கள் அறைக்கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தாள் கஜலட்சுமி. சந்தானலட்சுமி நின்றாள். சந்தானலட்சுமி பதற்றத்துடன், அக்கா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் யாழினியோட உருவம் கழுத்தை நெரிக்க வர மாதிரியே கனவு வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. கஜலட்சுமி உள்ளே மகளை எட்டி பார்த்து விட்டு கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள். அவளும் பதட்டத்துடன், எனக்கும் அது தாண்டி பயமாக இருக்கு. நீயாவது அவளை பார்க்கல, நான் வேற அவளை ரெண்டு தடவை பார்த்தேன். என் கண்ணு மூட முடியல, ரொம்ப பயமாக இருக்குடி. சந்தானலட்சுமி தலையில் அடித்து கொண்டு, இந்த சனியை இப்படியெல்லாம் மாறி வந்து உயிரை வாங்குவான்னு தெரிஞ்சிருந்தா இதை கொன்னே இருக்க வேண்டாம். இரண்டு பேரும் சற்று நேரம் அமைதியாக யோசித்து கொண்டிருந்தார்கள். சந்தானலட்சுமியின் குரல் மறுபடியும் கேட்டது. அக்கா நீ கேள்விப்பட்டியா, பக்கத்து ஊரில் இந்த பேயோட்டு சாமியார் ஒருத்தர் இருக்காராம். கஜலட்சுமி கொட்டினாள். ஆமாண்டி, நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனால் இவங்க தான் சும்மா இந்த வாண்டையாரை கூட்டிட்டு வந்து எல்லாமே தெரிஞ்சவர்னு சொல்கிறாங்களே. அந்த ஆள் எப்போ பார்த்தாலும் தமிழ் கூட சுற்றிட்டு இருக்கான். சந்தானலட்சுமி தீர்க்கமாக தலையாட்டினாள். அக்கா
நீ அந்த தமிழையும் அந்த தமிழ் கூட சேர்ந்தவங்களையும் தயவு செஞ்சு நம்பாத. அவங்க எல்லாம் ஒரே ஃப்ராடு. எனக்கு என்னவோ அந்த தமிழுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவ வேணும்னே தான் அவங்க அக்காவை நம்மளை பழி வாங்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்க்கா. தம்பியையும் நமக்கு எதிராக திருப்பி விட்டா. அவன் நடத்திய பார்த்தா அவனுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கஜலட்சுமிக்கு உடலெல்லாம் நடுங்கியது. ஐயோ என்னடி சொல்ற, அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நமக்கு புருஷன் வேற இல்லடி. சந்தான லட்சுமி உறுதியுடன் பேசினாள். நாம ரெண்டு பேரும் போய் பக்கத்து ஊரில் இருக்க அந்த பேயொற்ற சாமி கிட்ட பேசிட்டு வரலாமா? கஜலட்சுமி பதறினாள். நீ என்ன பைத்தியமா? இப்போ மணி என்ன தெரியுமா? 11:30. நீயும் நானும் பக்கத்து ஊருக்கு போய் சேர 12:30 ஆயிடும். அக்கா உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த சாமி நடுராத்திரில தான் ஜனங்களை பார்ப்பாராம். பயமாக உள்ளே பார்த்தாள் கஜலட்சுமி. சந்தானலட்சுமி அவள் கையை பிடித்தாள். அக்கா உன் பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் விஸ்வா பண்ணுவான். இப்போ நம்ம உயிர் தான் முக்கியம். தயவு செஞ்சு வாக்கா, நாம் ரெண்டு பேரும் நேராக அந்த சாமியார்கிட்ட போயிட்டு வரலாம். பயத்துடன் தலையாட்டினாள் கஜலட்சுமி. இரண்டு பேரும் மெதுவாக கையில் பர்ஸ்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். பெரிய கதவை யாரும் அறியாமல் மெதுவாக திறந்து மூடிவிட்டு கடகடவென்று வெளியே நடக்க ஆரம்பித்தார்கள். கஜலட்சுமியின் இதயமும் சந்தானலட்சுமியின் இதயமும் பந்தய குதிரை வேகத்தில் துடிக்க ஆரம்பித்தது. சரியாக வீட்டு வாசலை கடந்து வெளியே நடக்கும் பொழுது தனலட்சுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சாக்கடை வந்தது. கஜலட்சுமி பயத்துடன், அந்த சாக்கடையை பார்த்தியா சந்தானோ? இங்குதானே தனலட்சுமியோட உடம்பு கிடைச்சது. சந்தானலட்சுமி என்றார். அவர்கள் நடை தொடர்ந்தது. கருவேலங்காட்டுக்கு பக்கத்தில் வந்தார்கள். பயத்துடன் கஜலட்சுமி, இங்குதானே பிரகதீஸ்வரன் சித்தப்பாவோட உடல் கிடைச்சது. சந்தானலட்சுமி அதற்கும் என்றாள். இன்னும் சற்று தூரம் நடந்ததும் அந்த தோட்டங்கள் வந்தது. பதற்றத்துடன் கஜலட்சுமி, இங்க பாருடி, நரேந்திர சாஸ்திரி மாமாவோட உடம்பு கிடைச்ச இடம். சந்தானலட்சுமி தன் தலையை மட்டும் ஆட்டினாள். இன்னும் சற்று தூரம் நடந்தார்கள். அந்த குளம் வந்தது. என் புருஷனோட தலை கிடைச்சது இந்த குளத்துல தானடி என்றாள் கஜலட்சுமி. அதற்கும் சந்தானலட்சுமி மட்டும் கொட்டினாள். கஜலட்சுமி ஆச்சரியமாக, என்னடி வளவலன்னு பேசிட்டு வருவேன், வீட்டில் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் சொல்றதுக்கெல்லாம் ஊ மட்டும் கொட்டிட்டு வர என்னடி ஆச்சு? சந்தானலட்சுமியிடமிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. சொல்லுடி என்ன ஆச்சு என்று கேட்டாள் கஜலட்சுமி. சந்தானலட்சுமியின் பக்கத்தில் நடந்து வந்த கஜலட்சுமிக்கு சந்தானலட்சுமியிடமிருந்து ஏதோ வித்தியாசமான ஒரு வெப்பம் சுற்றி பரவுவது போலிருந்தது. சட்டென்று நின்றாள் கஜலட்சுமி. அவள் முன்னால் 2 அடி சென்று நின்ற சந்தானலட்சுமியை பார்த்து குரல் கொடுத்தாள். திரும்பிடி என்றாள் கஜலட்சுமி. சந்தானலட்சுமி அப்படியே குனிந்து நின்றாள். திரும்பினா என்று அதட்ட மெதுவாக திரும்பினாள் சந்தானலட்சுமி. அவள் கண்கள் கருவிழியற்று பால் நிறமாக இருக்க, முகத்தின் ஒரு பக்கம் சிதைந்திருக்க, கோரப்பற்கள் தெரிய அவளை பார்த்து கர்ணன் கொடூரமாக சிரித்தாள் சந்தானலட்சுமி. சந்தானலட்சுமி சிரித்தவாறே, உன் தங்கச்சிதான் எப்போ யாழ்னி ஆயாச்சே. அதை பார்த்த கஜலட்சுமிக்கு பயத்தில் அவள் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. உறைந்து போய் அப்படியே நின்றாள். அவள் முன்னால் யமன் நிற்பது தெரிந்தது. திடீரென்று பக்கத்து காடுகளில் ஏதோ சத்தம். யாரோ சில விவசாயிகள் கையில் தீப்பந்தத்துடன் நடப்பது தெரிந்தது. கஜலட்சுமி வாயை திறந்து கத்த போக சட்டென்று அவளுடைய நாக்கு ஒரு கையால் பிடிக்கப்பட்டது. அதிர்ந்து திரும்பி பார்த்தாள்.
கஜலட்சுமி. சரியாக அவள் முகத்துக்கு நேரே வந்து நின்றாள் சந்தான லட்சுமி. என்னக்கா இந்த நாக்கு தானே எல்லாரையும் குத்தி கிழிச்சது, இனிமே அது உனக்கு வேண்டாம் என்று சொன்னவள் கஜலட்சுமி முத்துடன் இழைத்த விழிகளுடன் குத்து கொண்டிருக்க சட்டென்று அவள் நாக்கை பிடித்திழுத்தான். கஜலட்சுமியின் நாக்கு உடலில் இருந்து துண்டானது. வாயிலிருந்து ரத்தம் வழிய அப்படியே மயங்கி சரிந்தாள் கஜலட்சுமி. அடுத்த நாள் காலை விடிந்தது. எழுந்து தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் தமிழ். மெதுவாக கீழே இறங்கி சென்று சமையல் கட்டில் தனியாக மல்லு கட்டி கொண்டிருந்த காயத்ரிக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள். நேரம் கழிய அவள் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல். சரியாக இந்த நேரத்திற்கு கஜலட்சுமியும் சந்தானலட்சுமியும் எழுந்து வந்து விடுவார்கள். எந்த உதவியும் செய்யவில்லை என்றாலும் ஓரமாக அமர்ந்து கொண்டு வக்கனையாக குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு கூட இன்று அவர்கள் இருவரும் வரவில்லை. யோசனையோடு காயத்ரியிடம் திரும்பினாள் தமிழ். அத்தை, கஜலட்சுமி சந்தானலட்சுமி அக்காங்க எங்க? காயத்ரி ஆர்வமற்று, எங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாளுங்க. நீ எப்போ இங்க முழு பொறுப்பையோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்ப இருந்து இந்த ரெண்டு தடி கழுதைகளும் கொழுப்பெடுத்து அலையுதுங்க. காலையில எந்திருக்கிறதும் இல்ல, சரியா வேலை செய்யறதும் இல்ல என்று சொல்ல சிரித்தவாறே வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் தமிழ். ஆனால் கண்கள் கஜலட்சுமியின் அறையிலும் சந்தானலட்சுமியின் அறையிலுமேதான் இருந்தது. எந்த சலனமும் இல்லை. விஸ்வா எழுந்து குளித்து வேலைக்கு புறப்பட தயாராகி கீழே வந்து சாப்பாட்டுக்கு அமர்ந்து விட்டான். அவனுக்கு சாப்பாடு போடும் போதும் அவள் பார்வை அடிக்கடி கஜலட்சுமியின் அறைக்கும் சந்தானலட்சுமியின் அறைக்கும் சென்று மீண்டது. இதை விஸ்வா கவனித்து விட்டான். என்ன தமிழ் அப்படி பார்க்குற? தமிழ் சற்று பயத்துடனே, இல்லைங்க, இன்னைக்கு காலையிலேருந்து கஜலட்சுமி அக்காவையும் சந்தானலட்சுமி அக்காவையும் காணோம், இந்த நேரத்துக்கு இறங்கி வந்துடுவாங்க, இன்னும் ஏன் வரலை ஏன்னு தெரியலையே சிரித்தான் விஸ்வா. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க தமிழ். அவங்க ரெண்டு பேருக்கும் உயிர்னா அவ்வளவு பெரிய வெள்ளக்கட்டி. வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கோம்ல, கண்டிப்பாக நம்ம கிட்ட சொல்லாமல் போயிருக்க மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. சரி என்று தலையாட்டி விட்டு தமிழும் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டு முடித்தாள். இருவரும் வேலைக்கு கிளம்பினார்கள். தமிழின் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல். வாசலில் காருக்கு பக்கத்தில் நின்ற விஸ்வாவின் தோளில் கை வைத்தாள் தமிழ். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் மேலே போய் ரெண்டு பேரையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன், உள்ள ஏதோ தப்புன்னு சொல்லிட்டே இருக்கு. விஸ்வா பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு மெல்லிய சிரிப்புடன் போ என்றான். கடகடவென்று மேலே ஏறி சென்றாள் தமிழ். கஜலட்சுமியின் அறையை திறக்க உள்ளே கஜலட்சுமியின் மகள் அனிதா அப்பொழுதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் சென்று தமிழ், அம்மா எங்க என்று கேட்க அவள் கண்களை அறை முழுவதும் சுழற்றிவிட்டு, தெரியலியாத்த என்றாள். தமிழுக்கு திக்கென்று இருந்தது. அனிதாவை பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது அவள் கண்ணில் அது பட்டது. வாண்டையார் கட்டிவிட்ட தாயத்து கட்டிலில் கிடந்தது. அதிர்ந்து போன தமிழ் அந்த தாயத்தை எடுத்துக்கொண்டு கடகடவென்று வெளியே ஓடி வந்தாள். சந்தானலட்சுமியின் அறைக்கு வந்தாள். அதுவும் காலியாக இருந்தது. வீடு முழுவதும் ஒரு தடவை தேடிவிட்டு வெளியே ஓடி வந்தாள் தமிழ். விஸ்வாவிடம் பதட்டத்துடன், என்னங்க, கஜலட்சுமி அக்கா கையில் கட்டியிருந்த தாய்த்து அவங்க கட்டில் இருக்குது, அவங்களையும் சந்தானலட்சுமி அக்காவையும் காணோம், வீடு ஃபுல்லாக தேடிட்டேன். மெதுவாக விஸ்வாவிற்கு உள்ளே பதற்றம் நுழைய மறுபடியும் காரை பூட்டிவிட்டு உள்ளே ஓடி வந்தான். வீட்டிலுள்ள மற்றவர்களுக்கும் விஷயத்தை சொல்லி
வீடு பூராகவும் தேட சொன்னான். எல்லோரும் அலசிவிட்டு இல்லை என்று கையை விரித்தார்கள். விஸ்வாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சுதர்மனுக்கும் வாண்டையாருக்கும் ஃபோன் செய்து விஷயத்தை தெரிவித்தான். ஒரு தடவை தான் ஊரில் விசாரித்துவிட்டு வீட்டிற்கு வருவதாக சொன்னான் சுதர்மன். வாண்டையாரும் உடனே புறப்பட்டு வீட்டிற்கு வருவதாக சொன்னார். விசாலாட்சி அம்மனை கும்பிட்டு கொண்டிருந்த வாண்டையார் சட்டென்று திரும்பி நடக்க முற்பட திடீரென்று தலை சுற்ற ஆரம்பித்தது. அவரை அறியாமல் தலையை பிடித்து கொண்டு கீழே விழுந்து விட்டார். சுற்றியிருந்த ஐயர் எல்லாம் சாமி என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தார்கள். வாண்டையாரின் மூடிய கண்களுக்குள் காட்சிகள் ஒளிபெற ஆரம்பித்தது. கண்களுக்குள் வந்து நின்றால் யாழினி, சாமி என்னோட வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்குள்ள என்னோட வேட்டை முடிஞ்சு போயிடும். என்னை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க என் கிட்ட முதல் முறையா தோக்க போறீங்க. வாண்டையாருக்கு உடலெல்லாம் பதற ஆரம்பித்தது. பதற்றத்துடன் கஷ்டப்பட்டு எழுந்து கொண்டு தமிழின் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். கான்ஸ்டபிளிடம் விஷயத்தை சொல்லி ஊர் முழுவதும் விசாரிக்க சொல்லி அனுப்பிவிட்டு விஸ்வாவின் வீடு நோக்கி விரைந்து வந்தான் சுதர்மன். ஹாலில் எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். வாண்டையாரின் தலையில் அவர் பார்த்த கனவே ஓடிக்கொண்டிருந்தது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எல்லோரும் இவர்கள் இருவரும் எங்கு சென்றார்கள் என்று தலையை பீத்து கொண்டிருக்க சீதாராமன் முன்னே வந்து, விஸ்வா எனக்கு ஒரு சந்தேகம்பா என்றார். நிமிர்ந்தான் விஸ்வா. சொல்லுங்க சித்தப்பா. சீதாராமன், இல்லப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று காய்கறி விற்கிற பொன்னம்மா வீட்டுக்கு வந்தா. அவள் ஏதோ பக்கத்து ஊரில் பேய் ஓட்டுற சாமியார் வந்திருக்கிறதா சொன்னான். ஓடாத பேயெல்லாம் அவர் ஓட்டுருவாராம். இதை இந்த சந்தானலட்சுமியும் கஜலட்சுமியும் தெளிவாக கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தானலட்சுமி எப்போ எங்கேன்னு நல்லா ரொம்ப தெளிவாக கேட்டா. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் போயிருப்பாங்களோ என்னவோ. விஸ்வா நெற்றியை கீறினான். இருக்கலாம் சித்தப்பா, ஆனால் நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு போய் தூங்குற மட்டும் வீட்டில் தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பாங்க என்று கேட்க சீதாராமன் தலையசைப்புடன், இல்லைப்பா, அந்த சாமியார் நடு இரவில் தான் மனுஷங்களை சந்திப்பது வழக்கமா. ஒருவேளை அதுக்காக போயிருக்கலாம். விஸ்வாவின் கண்ணும் தமிழின் கண்ணும் பளிச்சிட்டது. தமிழிடம் திரும்பி, தமிழ் நீ மேலே போய் கஜலட்சுமி அக்கா அறையிலையும் சந்தானலட்சுமி அக்கா அறையிலையும் அவங்களோட பர்ஸ் இருக்கானுப்பாரு. நாங்கள் யாருமே பர்ஸ் இல்லாமல் வெளியே போக மாட்டோம். அதில் 100 ரூபா காசு எப்போவுமே இருக்கணும்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்கார். அதை நாங்கள் எப்போவுமே தவற விட்டதில்லை. போய் பார்த்துட்டு சொல்லு. தமிழ் தலையாட்டி கொண்டு கஜலட்சுமியின் மகளையும் அழைத்து கொண்டு மேலே சென்றார். முதலில் கஜலட்சுமியின் அறையில் தேடினார்கள். அனிதாதான் சுற்றி சுற்றி தேடினாள். தேடிவிட்டு, அத்தை அம்மாவோட பர்ஸ் இல்லை, அம்மாவை தான் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. தமிழுக்கு மனம் கொஞ்சம் சாந்தி அடைந்தது. பெருமூச்சை வெளியேற்றிய பின் பயத்தை சமநிலைப்படுத்தி கொண்டாள். பின்னர் சந்தானலட்சுமியின் அறைக்கு சென்றார்கள். அனிதாதான் ஆரம்பித்தாள். அனிதா தேடிவிட்டு, அத்தை சித்தியோட பர்ஸும் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா தான் எங்கேயோ போயிருக்கணும். தமிழ் மெல்லிய சிரிப்புடன் அவளை பார்த்து விட்டு சந்தானலட்சுமியின் பீரோவை திறந்தாள். அவளுடைய துணிகளின் பின்னால் ஏதோ இருப்பது போலிருந்தது. தமிழ் கண்களை சுருக்கி பார்த்தாள். தமிழ் அந்த துணிகளை விளக்க பின்னால் இருந்த பொருளை பார்த்து அப்படியே அதிர்ந்து போனாள். தமிழ் அவள் சிலையாக நிற்பதை பார்த்த அனிதா மெதுவாக பக்கத்தில் வந்து அவள் தோளில் கையை வைத்து, என்ன அத்த என்றாள். தமிழ் வைத்த கண்ணை எடுக்கவில்லை. திரும்பி பார்த்த அனிதா, என்ன அத்த இது, குங்குமச்சிமிழா? தமிழின் வாய் தானாக, இல்ல சந்தனச்சிமிழ் என்று சொல்லிவிட்டு
ஒரு சிமிழை எடுத்து திறந்து பார்த்தாள். உள்ளே மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய சந்தனம் செங்குருதி நிறத்தில் இருந்தது. அப்படியே கையில் இருந்த சிமிழை கீழே விட்டாள் தமிழ். கடகடவென்று அறையை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தாள். கீழே அவசரமாக வந்து மூச்சிறைக்க, "விஸ்வா, யாழினி அக்கா இருந்தது உங்க அக்கா சந்தனலட்சுமியோட உடம்புல தான் நினைக்கிறேன்." எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். எல்லோரும் என்ன என்று எழுந்து நின்றார்கள். தமிழ் கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, "சாமி, நீங்க கொடுத்த அத்தனை சந்தன சிமிழோ சந்தனலட்சுமி அக்காவோட அறையில தான் நான் பார்த்தேன். அத்தனையும் அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க" என்று சொல்ல வாண்டையார் அதிர்ச்சியுடன் எழுந்தார். "என்னமா சொல்ற? அப்படின்னா கஜலட்சுமியை பழி வாங்குறதுக்காக தான் சந்தனலட்சுமி அழைச்சிட்டு போயிருக்காளா?" மொத்த பேர் முகத்திலும் இருந்த ரத்தம் தொலைந்து போனது. வெளுத்த முகத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் மறுபடியும் ஊர் முழுவதும் கஜலட்சுமியையும் சந்தானலட்சுமியையும் தேட ஆரம்பித்தார்கள். எல்லோரும் அன்று இரவு வரை தேடிவிட்டார்கள். எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மறுபடியும் எல்லோரும் வீட்டில் கூடினார்கள். விஸ்வா வாண்டையாரிடம் கவலையுடன் கேட்டான், "என்ன சாமி இது? ரெண்டு பேர் தான் மிச்சம் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருமே இப்ப காணாம போயிட்டாங்க" என்று ஆற்றாமையுடன் சொல்ல தலையாட்டினார் வாண்டையார். "மறந்துடாதீங்க விஸ்வா, ரெண்டு பேர் இல்லை, மூணு பேர். ரெண்டு பேர் இப்ப காணாம போயிருக்காங்க, ஆனா அந்த மூணாவது ஆள் இங்கே தான் இருக்கணும். வீட்டில் போய் எல்லாரும் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மூணாவது ஆள் கண்டிப்பா உங்க குடும்பத்தில் ஒருத்தரா தான் இருக்கணும்" என்று விஸ்வா திரும்பி பார்க்க தமிழ் கடகடவென்று உள்ளே சென்று ஒவ்வொரு அறையாக திறந்து எல்லோரையும் பார்த்து கொண்டு வந்தாள். சிவாவின் அறையை திறந்தவள் அதிர்ந்து போனாள். அங்கே சிவா இல்லை. அதிர்ந்து போனவள் சரண்யாவிடம் சென்று விசாரித்தாள். "அத்தை, சிவா எங்க?" உட்கார்ந்து மகாபாரதம் படித்து கொண்டிருந்த சரண்யா, "அவன் சென்னைக்கு போயிருக்காமா?" அதிர்ந்து போன தமிழ், "என்னத்தை சொல்றீங்க? ஏன் போனார்?" "அவன் வழக்கமா போறதுதான்." தமிழுக்கு தலை வியர்த்து ஊற்ற ஆரம்பித்தது. வேகமாக வெளியே வந்து விஸ்வாவிடம் விஷயத்தை சொன்னான். எல்லோரும் ஒருவரையொருவர் அரண்டு போன பார்வை பார்த்துவிட்டு உள்ளே ஏறினார்கள். சரண்யாவிடம் விஸ்வா, "சித்தி, எத்தனை தடவை உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்றது? என்கிட்ட சொல்லாம அவன் எதுக்காக வெளியே போனா?" சரண்யா பயத்துடன், "இல்லப்பா, அவன் வழக்கமா போறதானே, கடைக்கு கணக்கு பார்க்கறதுக்காக போயிருக்கா." சுதர்மன் ஆச்சரியமாகி, "என்ன, கணக்கு பார்க்க போயிருக்கானா?" சரண்யா, "ஆமா தம்பி, சிவாக்கும் புரோகிதம் பண்றதுல விருப்பம் இல்ல. விஸ்வா மாதிரி வேற தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போய் சென்னையில இருக்கிற அவனோட ஃப்ரெண்டோட ஒரு கடையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். அவன் ஃப்ரெண்டு தான் மொத்த பிசினஸையும் பாத்துக்கிறான். மாசத்துல ஒரு தடவை அங்க போய் கணக்கு மட்டும் பார்த்துட்டு வருவான். சிவா அதுக்கு தான் இந்த தடவையும் போயிருக்கான்." தலையில் அடித்து கொண்ட விஸ்வா, "எத்தனை தடவை சொல்றது? ஏன் பேச்சே கேட்க மாட்டீங்க?" தமிழ், "பயப்படாதீங்க, அதுதான் சாமி கட்ட தாயத்து சிவா கையில இருக்கே. அதை விட சிவா யாழினி அக்காவுக்கு எந்த அநியாயமும் பண்ண மாதிரி என் கனவுல வரல." எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட வாண்டையார், "ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, அந்த மூணாவது ஆள் யாருன்னு உங்களுக்கு காட்டவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக யாழினி மறைச்சிருக்கா. அது யாரா வேணாலும் இருக்கலாம்" என்று சொல்ல இடைக்கால நிம்மதி காணாமல் போய் பயம் மறுபடியும் குடியேறியது. விஸ்வா போனை எடுத்து சிவாவிற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்தான். சிவா போனை எடுக்கவில்லை.